ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஏஎல் ஏஎல்எல். அதாவது ஏஎல்லுக்கும் ஏஎல்எல்லுக்கும் ஆல் சவுண்டு தான் வரும். சம்டைம்ஸ் சில நேரங்களில் அல் சவுண்டு வரும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அல் சவுண்டு வரும். உங்களுக்கு தெரியாத ட்ரிக் என்னென்னா, எந்த இடத்துல ஆல் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல அல் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ட்ரிக் நம்பர் 1, அட் த பிகினிங்கில் வரும்போது ஆல் யூஸ் பண்ணணும். ஏஎல் வந்து அட் த பிகினிங்கில் வரும்போது ஆல் யூஸ் பண்ணணும். மிடில்லையும் வரும்போது ஆல் யூஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த வேர்டில் வந்து ஏஎல்எல் ஆல், அங்கேயும் வர ஏஎல்எல் வரும்போது அங்கேயும் ஆல் யூஸ் பண்ணணும். செகண்ட் ட்ரிக் இது. தேர்ட் ட்ரிக் என்னன்னா, எண்ட் ஆஃப் த லெட்டர் வந்து ஏஎல்எல் வந்திருக்கே, நீங்கள் இந்த இடத்துல ஆல் சொல்லாமல் அல் தானே சொன்னீங்க செகண்ட் ரூல்ஸ் படி அப்படின்னு கேட்டால், நிறையா லெட்ரு வரும்போது அந்த இடத்துல அல் யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த மூணு ட்ரிக்கு. இந்த மூணு ட்ரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக ஃபில்லிங் ஊட்டி படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, பிகினிங் அண்டு மிடில்லையும் நம்ம வந்து ஆல் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, எண்ட் ஆஃப் த இதுலேயும் லெட்ரு வேர்டில் லெட்ரு ஏஎல்எல் வரும்போது அங்கேயும் நம்ம ஆல் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் என்னென்னா, எண்ட் ஆஃப் த லெட்டரில் வரும்போது அந்த இடத்துல அல் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபில்லிங் நிறையா வரும்போது அல் யூஸ் பண்ணுறோம். இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ சில வேர்ட்ஸ்லாம் படிப்போம். ஆல் ரைட், ஆல் வேஸ், ஆல் ஸோ, ஆல் மோஸ்ட். நல்லா கவனித்து பாருங்கள், இந்த லெட்டர்லாம் நான் ஆல் தான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆ இல்ட்டு, சால்ட். சால்ட்னா உப்பு. இந்த இடத்துலையும் மிடில் ஆஃப் த இதுலையும் நான் ஆல் சவுண்ட், ஏஎலுக்கு ஆல் சவுண்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அல். இந்த மாதிரி சின்ன வேர்டில் ஏஎல்எல் முடிஞ்சால் கண்ணை மூடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்த மாதிரி தான், பால், கால், வால், ஃபால், டால், ஸ்மால், ஹால், ஆல், அந்த ஃபோனிக் சவுண்டு உச்சரிப்பை வச்சு நம்ம படிச்சுட்டு போயிடணும். நெக்ஸ்ட்டு, இதே எண்ட் ஆஃப் த வேர்டில் லெட்டரில் ஏஎல்எல் வரும்போது அல் சவுண்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே நிறையா லெட்ரு வரும்போது. இந்த இடத்துல ஒரே ஒரு இது சொல்ல விரும்பிக்கிறேன், என்னென்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க, அது சிலிபிகேஷன் ரூல்ஸ் படி சில லெட்டர் இப்படி தான் படிக்கணும்னு நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் உங்களுக்கு வாயால் சொன்ன புரியாதுன்னு அதை கலர் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பாப்பாமா, ஃபேஸ்டிஇயூவல் ஃபெஸ்டிவல். ஸ்பீடாக படிச்சுட்டு நினைக்கிறேன், ஃபேஸ்டிஇயூவல் ஃபெஸ்டிவல். கடைசி நல்லா உச்சரிப்பை கவனித்து பாருங்கள், நான் அல் சவுண்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபெஸ்டிவல், இந்த இடத்துல எஸ்டிங்கிறது என்னன்னா பிளெண்டிங் சவுண்ட். ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்டை தரும் பிளெண்டிங் சவுண்ட். ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்க போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டினியூஸாக கிளாஸ் பார்த்தா தான் புரியும். அடுத்து ட்ரு ர் ஆ பி இக் அல், ட்ராபிக்கல். நெக்ஸ்ட்டு ஸ் ஆ இன்ட் அல், சாண்டல். நெக்ஸ்ட்டு அ நி ம் அல், அனிமல். நெக்ஸ்ட்டு பு ஆர் இஸ் அ இன் அல், பர்சனல். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இஆர் சவுண்டை நான் வந்து ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன். ஏன் ஹை இஆர் சவுண்டை வந்து நான் எர் அப்படின்னு நான் படித்தேன்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்குது ஆர் கண்ட்ரோல் வவ்வல் அல்லது பாய்சி வவ்வல், ஆர் கண்ட்ரோல் வவ்வல் இருக்குது. அந்த கிளாஸை போய் பார்த்தீங்கன்னா ஓஆருக்கு என்ன சவுண்டு வரும், இஆருக்கு என்ன சவுண்டு வரும், டபிள்யூஆருக்கு என்ன சவுண்டு வரும், அப்படியே ஒவ்வொன்றும் பிரித்து வயசு பிரித்து காட்டியிருப்பேன். அந்த சவுண்டெல்லாம் நம்ம படித்தோம்னா எந்த இடத்துல எந்த மாதிரி, அந்த வார்த்தையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸ் ஈஸியாக தான் இருந்திருக்கும்,